الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد நண்பர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா உலகத்தை நடுநிலையாக்குறதுக்காக இரண்டு இனத்தை படைச்சிருக்கு. ஒரே இனமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுக்கு ஒரே இனத்தை கூட வச்சிருக்க முடியும். உலகத்தில் ஆணினமாகவே அப்படியே இருக்கணும். பிறகு உற்பத்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அது நமக்கு சொல்ல தெரியாது, ஆனால் வச்சிருக்க முடியும் அல்லாஹ்வுக்கு. எப்படி அதில் தாதமலை சிலாத்திலிருந்து குழந்தைகள் வந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கு தானாகவே 50 வருஷம் 25 வருஷம் ஆனால் ஒரு பையன் பிறக்கும், அல்ல பொம்பளை பிள்ளை பிறக்கும், ஆம்பளைக்கே பிறக்கும், அப்படி கூட அல்லாஹ்வுக்கு வைக்க முடியும், வைய முடியாதா? அல்லாஹ் நினச்சிருந்தா முடியும். இல்லை உலகத்தில் பெண்ணினமாகவே வச்சிருந்து பெண்கள்லேருந்தே குழந்தைகள் பிறந்துக்கிறது, அப்படியும் அல்லாஹ்வுக்கு வைக்க முடியும். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்த பிறந்த மாதிரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்த பிறந்த மாதிரி, பிறகு அதிலிருந்து உற்பத்தியான மாதிரி எத்தனையோ செய்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹாலா ஆண் என்றும் பெண் என்றும் இரண்டு இனத்தை படைத்து அந்த இரண்டு இனத்துக்கிடையில் அல்லாஹ் குறிப்பாக சொல்கிறான், ஒன்று சுகூன், இன்னொன்று மவத்தத், இன்னொன்று மஹப்பத். பஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மத்தன், மவத்தத் ரஹ்மத் சுகூன், இந்த மூணும் அல்லாஹாலா வச்சிருக்கு. இது அல்லாஹனுடைய, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. அல்லாஹனுடைய அத்தாட்சிகள், அல்லாஹனுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரங்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியாது, தாய்மார்களை அல்லாஹ்வை பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நீங்கள் ஆணாக, ஒரு சிலர் ஆணாக இருப்பதும் சிலர் பெண்ணாக இருப்பதும். ஆண் ஏன் ஆணாக இருக்கிறார், பெண் ஏன் பெண்ணாக இருக்கிறார், ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா உலகத்தில்? சில பேர் இந்த விஞ்ஞான ரீதியில் சொல்லும் போது காரணங்கள் இருக்கலாம் இல்லைங்கிறது இல்லை, ஆனால் அதுதான் காரணம் என்று நிர்ணயிச்சிட முடியாது. இந்த 84 குரோமோசோம் இருக்கு, அதில் 83 குரோமோசோம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மீதே ஈமான் கொள்றதற்கு, அந்த குரோமோசத்தின் மீது ஈமான் கொண்டாடுறது அந்த ரொம்ப மோசம்ங்கிற. நான் குரோமோசத்தை காரணமாக்கி அல்லாஹ் ஆக்குகிறான் என்றுதான் ஈமான் கொள்ளணும். இந்த உலகம் தாருல் அஸ்பாப், காரணங்களை கொண்டுதான் காரியம் நடக்கும். ஒண்ணுமே இல்லாம திடீர்னு ஒரு இடத்துல ஒண்ணு உண்டாயிராது. இந்த உலகம் சொர்க்கத்தில் அப்படி உண்டாகும், ஆனா இந்த உலகத்தில் அப்படி உண்டாகாது. அப்படி உண்டாகாது என்ற காரணத்தினால ஒரு காரணத்தை கொண்டல்ல காரியத்தை நடத்துகிறான். அல்லாஹ் நடத்துகிறான் சொல்லணும், காரணம் நடத்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதனால ஆணானதும், ஆணாக ஆனதும் பெண்ணாக ஆவதும் அல்லாஹனுடைய சக்தியினாலே ஆக்கின பிறகு அதான் அல்லாஹ் சொல்லும், மின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன், உங்களுடைய மனித பிறவியிலிருந்து ஒரு ஜோடியை உங்களுக்கு அல்லாஹ் படைத்திருந்திருக்கிறான். இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது பெண்களுக்கு சொல்ற சில விஷயம் இருக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்ந்த விஷயத்தை தான் முக்கியமாக கவனிக்கணும். அதுல குறிப்பா ஆண்களை எப்படி ஆக்கி இருக்கிறான், லித்தஸ்குனு இலைஹா, உங்களிலிருந்தே ஒரு ஜோடி உங்களுக்கு படைச்சு, அந்த ஜோடி இல்லாம நீங்க சுகூன் பெற முடியாது, அமைதி பெற முடியாது. அந்த ஜோடி இல்லாம அமைதி பெற முடியாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டா லித்தஸ்குனு இலைஹா, அதனாலதான் எந்த பாதிரியா இருந்தாலும் அமைதி இல்லாம தான் படுத்திருப்பார் ராத்திரி. எவ்வளவு பெரிய பாதிரியா இருந்தாலும் அவருக்கு அமைதி போயிடும், வெளியே சொல்லுவாரு, சில சமயத்தில் சொல்ல மாட்டாரு, சில சமயத்தில் அவருக்கும் குழந்தை பிறக்கும். அதெல்லாம் உலகத்தில் சகஜம், எந்த சாமியாருக்கும் பிறக்கும். ஏன்னா சாமியாரா இருக்காதேன்னு சொல்றான், நீ ஏன் சாமியாரா இருக்கிற, பாதிரியா இருக்காதேன்னு சொல்றான். அவள் இருந்தால் தான் உனக்கு அமைதி, சண்டையெல்லாம் போடலாம், அந்த சண்டையே அமைதிக்காகத்தான் சண்டை போடுறது, அது அமைதி யுத்தம் நமக்கு இடையில நடக்கிறது. எப்படி நம்ம அமைதிப்படை நடத்தி சண்டை நடத்துறாங்கல்ல, பல நாடுகளுக்கு அமைதிப்படையை நம்ம நாடு நடத்த அனுப்புறாங்க, அங்க போய் இந்த அமைதிப்படை போய் என்ன செய்யும், சண்டை தான் போடும், சண்டை போட்டு தான் அமைதி உண்டாக்குறது. இதே போல அல்லாஹாலா ஒரு சுக்கூன் ஏற்படுத்தி இருக்கிறான் பெண்ணின் மூலமாக. அந்த சுக்கூனும் எப்படிப்பட்டது, ஆணுக்கு எப்படி பெண் தேவையோ அதே போல பெண்ணுக்கு ஆண் தேவை. இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட உலகத்தில் குடும்பம் நடத்த முடியாது, உலகத்தில் வாழ்க்கை நடத்த முடியாது. வாழ்க்கை நடத்தினால் அது மனித வாழ்க்கையாக இருக்காது,
பல்க சொல்ல போனால் மிருக வாழ்க்கையாக கூட இருக்காது, அதை விட கெடுகட்ட வாழ்க்கையா போயிடும். ஏனென்றால் மிருகமும் ஜோடியோடு தான் வாழ்க்கை நடத்துகிறது. சில மிருகம் தனக்கே என்று ஒரு ஜோடி எப்பவும் வச்சுக்கிறது நிரந்தரமா. சிட்டுக்குருவி தனக்கு ஜோடி நிரந்தரமா இருக்கும். அது கல்யாணம் எல்லாம் பண்ணல, ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனா ஒரு குருவியோட தான் இருக்கும். புறா ஒரு புறாவோட தான் இருக்கும். சிங்கம் ஒரு சிங்கத்தோட தான் இருக்கும். சில மிருகம் இருக்கு, கழுத நாய் எப்பப்ப எது கிடைக்குதோ அது 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 வேற. அதுக்கு அது ஒரு சிபத்து, அது ஒரு குணம். அது அதுக்கு எந்த நேரத்தில் எப்படி முடியுதோ அப்படி செய்துக்கிட்டே போய். சில மிருகம் இருக்கு, மனுஷன் பார்த்தா ஒன்றும் செய்யாது, பக்கத்தில் கூட போகாது. காகத்தை எப்பவும் பார்த்துருக்க முடியாது. காகம் ஆண் காகம் பெண் காகம் ஒன்னா சேர்றத பார்த்தே இருக்க முடியாது. சில மிருகம் இருக்கு, நம்மள பார்த்தா தான் அது ஏதாவது செய்யும். அப்படியும் சிலது இருக்கு உலகத்தில். கோழி கோழி அடைச்சி வச்சிருக்கிறோம், விடிய விடிய கூட்டுக்குள்ள இருக்கு, ஒன்றும் செய்யாது. வெளியே திறந்து விட்ட உடனே தான் அதை பார்க்க முடியும். கோழி வச்சிருக்கிற வீட்டில் பார்த்தா தெரியும். இது உலகத்தில் அல்லாஹ்வுத்தால வித்தியாச வித்தியாசமாக என்னாலே படைக்க முடியும் என்பதை படைத்து விட்டு மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் படைத்து தந்திருக்கிறான். ஒரு பெண்ணை படைத்து இருவரும் சேர்ந்தால்தான் அங்கே அமைதி உண்டாகும். ஆனால் பெண்ணுடைய குணத்துக்கும் ஆணுடைய குணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கிறதே மலைக்கு மடுவுக்கும் இல்லை, வானத்துக்கு பூமி கடையில் இருக்கிற வித்தியாசம். ஆணுடைய அறிவு, ஆணுடைய சிந்திக்கும் தோரணை, ஆணுடைய கண்ணோட்டம், ஆணுடைய அறிவுனுடைய அறிவு வேலை செய்யும் வழி. ஆணுடைய அறிவு பெண்ணுடைய அறிவுன்னு சொல்லல, ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கு. நமக்கு எத்தனை அறிவுங்க சும்மா சொல்லுங்க, நமக்கு மொத்தம் எத்தனைங்க? நம்ம பஞ்சாதிக்கு இல்லை கொஞ்சம் குறவா? நமக்கு ஆறுதான், அவங்களுக்கு ஆறுதான், அதுல ஒன்றும் அறிவுலாம் குறை இல்லை. அந்த அறிவை உபயோகப்படுத்துகிற முறை பெண்ணுக்கு ஆணுக்கு மகா பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆணுக்கு ஆணுடைய அறிவை உபயோகப்படுத்துகிற முறையில் தன்னுடைய அதாவது சாதக பாதகங்களை அனுசரித்து ஆண் அறிவை உபயோகிப்பார். ஆசையும் கலந்திருக்கும், ஆனால் சாதக பாதகங்கள் அதாவது வரவு செலவு, அவரிடத்தில் இருக்கிற முதல், நாளைக்கு என்ன நடக்கும் என்ற யோசனை, இது இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும், அதற்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சு அதற்காக வேண்டி உள்ள வழி. எப்படி நல்லா விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தால், ஜவுளி கடைக்கு போறோம், ஜவுளி கடைக்கு போறோம், துணி வாங்குறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போனோம், உலகத்தில் போறாங்க. இப்போ ஏன் போறாங்கன்னு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு காசை கொடுத்து இந்த கடினாயம் விலைக்கு வாங்குறதுக்கா? தமிழ் பழமொழி சொல்றேன், காசை கொடுத்து வாங்கிட்டு வந்த பிறகு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இதுதான் கிடைச்சிச்சா, இதுக்கு தான் போனீங்களா? அட கடக்காரன் நல்லா இருக்குதுன்னு சொன்னா, இந்த துணி நல்ல துணின்னு கடக்காரர் சொன்னாருண்டு, பின்ன கடக்காரர் கெட்டதுன்னு சொல்லுவாரு, எங்க போச்சு, இதுக்கு என்ன பதில் சொல்றது? அது போச்சு, நிக்கா புஸ்தகத்தில் கையெழுத்து போட்டிக்க போச்சு, அது எங்க போச்சு? நிக்கா புஸ்தகத்தில் அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைத்தேன் அப்படின்னு தான் கையெழுத்து போடுறோம். அதனால ரெண்டு பேர் ஷாப்பிங் போனாங்க, ரெண்டு துணி எடுக்கிறாங்க, நல்ல வந்து உயர்ந்த துணியாக எடுக்கிறோம், எடுத்து எல்லாம் போட்டாங்க. கடைக்காரங்க தெரியும் இவர் எவ்வளோ எவ்வளோக்கு வாங்குவார், அப்போ அதை விட எவ்வளோ கூட போட்டால் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு ஃபன். அது எடுத்து போட்டார். இப்போ நாம் அந்த துணியை பார்க்கும்போது எங்க நல்லா இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு சுடிதாருன்னு வச்சுக்கோ, இந்த காலத்தில் எல்லாம் வாங்குறது தானே, ஒரு சுடிதார் அவன் கேட்குறாங்க நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோமா? நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத பாக்குறதோட நம்ம பாக்கெட்டு நல்லா இருக்குமா இருக்காதா, இதையும் அதையும் கால்குலேட் பண்ணி தான் சொல்லுவோம். இந்த பாக்கெட்டுக்கு அது ஒத்து வரலைன்னா கலர் அவ்வளவு நல்லா இல்லையே, அசல்ல காசு அவ்வளவு நல்லா இல்லையே, இது சொல்ல முடியாது இல்ல. நீங்க நம்ம வேற இடத்துல வச்சிருக்கிறோம், நம்முடைய நடப்புல வேற இடத்துல ஆக்கிட்டோம். ஆகையினால பெண்களுக்கு உரிமை கொடுத்தது மட்டுமல்ல, பெண்களை பத்தியே பேசக்கூடாது என்று சொன்ன காலத்தில், பெண்களை பெண் குழந்தை பிறந்தால் குழி தோண்டி புதைக்கிற காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல, அரபு நாட்டில் பெண் குழந்தை தன்னுடைய கையால குழி தோண்டி புதைச்சாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான எண்ணம் இருந்திருக்கணும். அப்படி அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு பெண் தன்னுடைய கணவரை பற்றி ரசூலுல்லாஹி இடத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து ஒரு குறை சொன்னார்கள், இந்த என்னுடைய கணவர் இப்படி செய்கிறார், நீண்ட நீண்ட நிகழ்ச்சி அது. அந்த பெண் அந்த கனவு ரசூலுல்லா இடத்துல வந்து குறை சொன்னது விஷயத்தை குரானிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், கத் ஸமி அல்லாஹு கவுல் லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, அல்லாஹ் இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி என்ன சொன்னா அது விளக்கம் கேளுங்க, அசர் சொல்லுவாங்க, கத் ஸமி அல்லாஹு கவுல் லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வதஷ்தகி, அந்த பெண்ணுடைய பேச்சை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுத்தான். ஒன்னு இருக்கு சூரத்து நிசாவே குர்ஆன்ல இருக்கு,
இன்னொரு பக்கம் கசம் எல்லாம் பவுல் இல்ல தீத்து ஜாதி இருக்கிறது, இன்னும் பாக்கி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக இஸ்லாம் தான் உலகத்தில் பெண்மைக்கு அவர்களுக்கு பெண்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் கொடுத்து ஆண்கள் பெண்களோடு எப்படி நடந்து கொள்ளுங்கிற முறையும் வகுத்து கொடுத்து சரியான பாதை. இந்த உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறதுங்கிறது இருக்குதே, இது இந்த பேசுறதே அது நான் சொல்லுவேன் கூறுகட்டதனம் சொல்லுவேன். பொம்பளை உள்ள இருக்கணுமா ஆம்பளை வெளியே இருக்கணுமா, பொம்பளை எல்லாம் வெளியே வரக்கூடாதான். எனக்கு பணம் பாக்கெட்ல இருக்கிற இதுக்கு போய் என்ன பேச்சு, பணம் உள்ளேவா இருக்கணும், ஏன் வெளியே வந்தா என்ன செருப்பு வெளியே போட்டு வர்றமே, பணத்தை மட்டும் ஏன் உள்ள வச்சுக்கிறேன்னு கேட்டான். எங்க பள்ளியாச எல்லாருமே செருப்பு எங்க போட்டு வர்றோம், எந்த ஜோப்ல ஒண்ணு இந்த ஜோப்ல ஒண்ணா? சில பேர் அவ்வளவு பெருசு பெருசா வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து எங்களை மாதிரி அஜித்மார்கள்லாம் இருந்தாங்க. ஏன்னா வீட்டுல என்ன சீரணி அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல நிறைய நல்லா போடுறதுக்கா, இப்ப குறைஞ்சு போச்சு. அதனால பாக்கெட்டை நாங்களும் சின்னது பண்ணிட்டோம், இல்லைன்னா அதுக்கு மாத்தமா பணமா வாங்கிக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, பணத்தை மட்டும் உள்ள வச்சுக்கிறீங்க செருப்பை மட்டும் ஏன் வெளியே விடுறீங்க, அப்படி கேட்க முடியுமா? கேட்டா இது புத்திசாலித்தனமான கேள்வியா? இதே போல ஆண்கள் மட்டும் வெளியே சுத்துறாங்களே பெண்கள் உள்ள இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இதே கேள்வி திருப்பி கேளுங்க, செருப்பெல்லாம் வெளியே இருக்கு பணம் மட்டும் உள்ள இருக்கு. அடுத்த கேள்வி கேளுங்க, நாக்கெல்லாம் நாக்கு வெளியே இருக்கு, கண்ணு வெளியே இருக்கு, காது வெளியே இருக்கு, குடல் சிறுகுடல் பெருகுடல் என்னங்க ஈரல் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் ஏன் உள்ள இருக்கு, இதையும் வெளியே விடுங்க கேட்கலாமா? அப்படி கற்றுக்கொள்ளுங்க. பெண்கள் எப்படி கற்றுக்கொண்டால் அவர்கள் பெண்மையோடு வாழ்க்கை நடத்த முடியுமோ அது கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுத்தாலா ஆணென்றும் பெண் என்று ஏன் படைச்சான்? ஆண் செய்யற வேலையெல்லாம் பெண் செய்யணுமா இருந்தால் பெண்ணை ஆணா அல்லாஹ் படைச்சிருப்பான், அல்ல பெண் செய்யற வேலையெல்லாம் ஆண் செய்யணுமானா ஆணா அல்லாஹ் பெண்ணா படைச்சிருப்பான். அப்படி இல்லை, ஆணுக்கு வேற ரூட் பெண்ணுக்கு வேற ரூட். அது ஆம்பளை இது பொம்பளை வித்தியாசம் தெரியலையா? இப்ப வெறும் வந்து டிரெஸ் மாத்திக்கிறதுனால ஆம்பளை பொம்பளை ஆயிட முடியுமா? பொம்பளை ஆம்பளை ஆயிட முடியுமா? இப்ப அப்படிதான் நடக்குது உலகத்தில். டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த முடி கூட வெளியே தெரியாம நல்லா கட்டி அதுக்கு ஒரு இது போட்டு எல்லாம் போட்டு ஆம்பளையா, அது எப்படி ஆம்பளையாக முடியும்? நிச்சயமா சகோதரர்களே, இது ஒரு கேலி கூத்தானது. இருவருக்கும் சமம். தாய்மார்களை கேளுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா சுகமும் இருக்கு, மார்க்கம் எந்த தடை செய்யல. வெளியே போக வேண்டாம் சொல்றது உங்களுடைய எல்லா வகையான பெண்மை பாதுகாப்புக்குத்தான், இல்லையானால் உங்களுடைய பெண்மை பறிபோகும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுத்தாலா உள்ளே இருக்க சொன்னான். தேவை வந்தா போறதுல தப்பில்ல, தேவை வந்தால் போறதுல தப்பில்ல, மார்க்கமா வேண்டாம் சொல்லல. ஆனால் தேவை எதுங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளணும். அப்படி ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டால் போலாம். இப்ப ரெண்டு பேருக்கு சம உரிமைங்கிறது எப்படி? நான் அடிக்கடி சொல்றது வந்து ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க ஒரு கடையில, இவர் 50% பார்ட்னர், இன்னொருத்தர் 50% பார்ட்னர், ரெண்டு பேரும் சம பார்ட்னர். இப்ப ரெண்டு பேரும் சம பார்ட்னர் இருந்தா ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்வாங்களா வேற 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 வேலை செய்யணுமா? இவர் போய் சேரல் உட்கார்ந்தார், கல்லாவில் உட்கார்ந்தார், பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பார்ட்னர் வந்தார், நானும் ஒன்ன ஒன்ன மாதிரி தான் நான் இருந்த, இவரு வந்து அதே சேரல் உட்கார்ந்தார், அதே கல்லாவில் பணம் எண்ணுவேங்கிறார். இவர் இந்த பார்ட்னர் என்ன வேலை செய்யறாரோ அதே வேலை அவரும் செய்யறேங்கிறார், அவர் என்ன செய்யறேங்கிறாரோ அதே வேலை இவர் என்ன செய்யறேங்கிறார். கடை விளங்குமா, முன்னுக்கு வருமா? பார்ட்னர் ரெண்டு பேரும் 50-50 கருத்து என்ன சொன்னா, ஒரு பார்ட்னர் உதாரணமா இப்படி இருக்கு, அதுக்கு பர்ச்சேஸும் இருக்கு சேல்ஸும் இருக்கு. ஒரு பார்ட்னர் சேல்ஸ் கவனிச்சுக்கிறார், ஒரு பார்ட்னர் பர்ச்சேஸ் கவனிச்சுக்கிறார். சாதாரணமா உள்ள இடங்களை பாக்குறோம், எங்கெங்க அவரை காணாம, அவர் போயிருக்கார் பம்பாய் போயிருக்கார் கொள்முதலுக்கு போயிருக்கிறார், இங்க நீங்க மட்டும் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆமா, அவரு அவருக்கு பர்ச்சேஸ் செக்ஷன், அவருது சேல்ஸ் செக்ஷன், எனது ரெண்டு பேருக்கு செக்ஷன் பிரிச்சுட்டோம். பிரிச்சதுக்கு பிறகு லாபம் இந்த வருஷம் 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு, ஆளுக்கு 2.5 லட்சம் ரூபாய், அதுதான் சமம். லாபத்தில் ரெண்டு பேரும் சமம். 5 லட்சம் ரூபாய் கிடைச்சது பர்ச்சேஸ்காருக்கு, 3 லட்சம் இவருக்கு 2 லட்சம் கிடைக்காது. 50-50 பார்ட்னருக்கு என்ன அர்த்தம் சொன்னா ரெண்டு பேருக்கு சமம். இந்த 50-50 பிஸ்கட்லயே அப்படித்தான், நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோமோ அதுல பாதி காசு அவருக்கு போயிடும், பாதி காசு பிஸ்கட், அதுதான் 50-50 அர்த்தம். மத்ததுல எல்லாம் ஏதோ 10% 5% லாபம் இருக்கும், இதுல 50 அவருக்கு. தெளிவா சொல்லிட்டு உள்ளது சொல்லிட்டு வாங்குறாரு அவர், அவ்வளவுதான். அவர் 50 பார்ட்னருக்கு என்ன கருத்து, அதுல லாபம் ரெண்டு பேருக்கு சமம். அதே போல ஆண் சம்பாதிக்கணும், ஆண் வெளி வேலை பார்க்கணும், பெண் உள் வேலை பார்க்கணும், எல்லாம் செய்த பிறகு சாப்பாடு போட்டு வச்சா ரெண்டு பேருக்கு சம உரிமை அதுல இருக்கு.
படுக்கையில ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு, வீட்டை உபயோகிக்கிறது ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு, வீட்டுடைய சுகத்தை அனுபவிக்கிறது ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு. ஒரு நூல் கூட ஆணுக்கு கூடுதல் கிடையாது, ஒரு நூல் ஆணுக்கு பெண்ணுக்கு குறைவு கிடையாது. இதுதான் சமம்ங்கிறது கருத்தம். சமம்ங்கிறது கருத்தம் லாபத்திலையும் சுகத்திலையும் இன்பத்திலையும் சமம். வேலையில சமம் அர்த்தம் இல்ல. அப்படி எப்படி வேலையில சமமா இருக்க முடியும்? உலகத்தில் எல்லாரும் வேலையில சமமா இருக்க முடியுமான? நான் அப்ப பிரதமரா இருக்கணும், நான் என்ன மட்டமா? எல்லாரும் இன்சான் தானுங்களா? நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் வேலை சமமா கொடுக்க முடியுமா? அவருக்கு அவருக்கு மட்டும் என்ன பிரதமர், இவர் மட்டும் என்ன சாதாரண ஆளு, இன்னொருத்தர் ரோடு குற்றாளு, ஏன் அப்படி வச்சிருந்தா? அப்படி இருந்தாதான் உலகம் நடக்கும். அப்படி இருந்தா தானே உலகம் நடக்கும். எல்லா துணியும் சட்டையாக ரெண்டா அப்புறம் வேட்டியதான் இருக்கும். யோசிங்களா, அது என்ன இது மட்டும் வந்து மேல போட்டுக்கிட்டு மரியாதையா இருக்கிறீங்க, அது கீழே அசிங்கமா இருக்குது, நான் அசிங்கமா நடத்துல படுறேன், அதனால என்னை மேல மரியாதையா வைங்க அப்படின்னு எல்லா துணியும் சட்டையானா கீழே என்ன ஆகும், முடியுமா? அது எங்க எல்லாத்தோடும் மணிப்பிரஸ் ஆகிட்டா செருப்பு ஏதாகும். அதனால வித்தியாசம் என்பது உலகத்தில் இருந்துதாகணும். நான் சொல்றது அடிக்கடி ரயில்ல போகும்போது நினைக்கிறது, ஒரு பெட்டியில ஏறனா நிக்க இடம் இல்லை. ரயில்ல சில பெட்டியில ஏறனா நிக்க இடம் இல்லை, காலு மேல காலு வச்சு அப்படி நிக்கிறார், இப்படி நிக்கிறார், கடைசி என்ன செய்யணும், பாத்ரூம் குள் நிக்கிறாள் இருக்கிறாங்க. ஒண்ணு அப்படி, இன்னொன்னு போங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போங்க, தனி ரூம் அவருக்கு இல்லைங்களா, அது பெட்டு ரெண்டு பேர் படுக்கலாம் அவருக்கு, ஒரு ஒருத்தர் கொடுக்குற பெட்ல ரெண்டு பேர் படுக்கலாம், இங்கே நிக்க இடம் இல்லாம இருக்கலாம். அவனுக்கு ரெண்டு பேர் படுக்கிற இடம் ஒரு ஆள் கொடுத்துருக்குது, அதுல வேற தலைமாட்டில் லைட்டு, அப்புறம் ஃபேனு, அப்புறம் இனி ஏசியில் ஏறிட்டீங்கன்னா சொல்லவே வேண்டியது இல்லை. கம்பளி தலையன எல்லாம் கொடுத்து ஒன்று மட்டும் தான் பாக்கி, குடும்பம் நடத்துறது பாக்கி, பாக்கி எல்லாம் கொடுத்துறான். ரெண்டு கம்பளி ரெண்டு தலையன எல்லாம் கொடுத்துறாங்க. இனி சில கோச் இருக்கு, அதுல டீ, ஒரு மினரல் வாட்டர் பாட்டில், அதெல்லாம் இந்த சதாப்தி எல்லாம் போனா எல்லாம் கொடுத்துறாங்க. இவ்வளவு அதுலயும் கொடுக்குறான், அது என்ன அவருக்கு என்ன அப்படி கொடுக்குறீங்க, இவருக்கே நிக்க இடம் இல்லாம போறாருன்னு சொன்னா, காசு கொடுத்தவருக்கு அப்படி கொடுக்குறீங்க, காசு கொடுக்காத கொடுக்க, காசு வித்தியாசம் வரக்கூடாதுன்னா அந்த காசு தானே வித்தியாசத்தை உண்டாக்குது. கம்யூனிசம் கம்யூனிசம் பேசுறதுக்கு ஒரு கிறுக்குத்தனம் இல்லது, காசை வச்சுதான வித்தியாசமே வருது. நீங்களே போனீங்க இல்ல, நானே போனேன், மட்டமான ஆளு தான் நானு, நம்ம ஏசி காசு கொடுத்தா என்ன ஏசியில விட்டுருவீங்க, அப்ப என்னை அவரை வித்தியாசப்படுத்துறது காசா வேற ஒன்றா? அதனால வித்தியாசம் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். பெண்களுக்கும் வேலை வித்தியாசமே தவிர லாப வித்தியாசம் கிடையாது. வேலைதான் வித்தியாசம், லாப வித்தியாசம் கிடையாது. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தா ஒரு சொர்க்கத்துக்கு போக மாட்டார். ஒரு ஆண் தன்னுடைய மனைவி, அது எப்படி கேட்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, யாரும் ஒத்துக்க தயாரில்லை. ஹதீஸுடைய கருத்துங்க இது, ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹலி, உங்கள நல்லவர் யார், உங்களுடைய வீட்டில் நல்லவர் நீங்க பேர் வாங்கணும், அப்பதான் நீங்க நல்லவர். புரசவாக்கம் பள்ளிவாசல்ல பயன் பண்ணி நல்லவர் பேர் வாங்கி போனா வீட்டில் போய் கேட்கணும், உங்களுக்கு இதே புழப்பும்பாங்க. அவங்க எங்க வீட்டில் சொல்ல மாட்டாங்க அப்படி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் சொன்னாலும் மாத்திக்க போறது இல்லைன்னு. அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கா அவங்க அதை பெருசுப்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் சில வீடுகளில் அப்படி சத்தியப்படாது, எதையும் சொல்ல முடியாது எடுத்து உடனே. இப்போ ஆனால் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உங்களுடைய வீட்டில் நீங்கள் நல்லவர்னு பேர் வாங்கணும், அப்போ தான் நீங்கள் நல்லவர். எப்போ நீங்கள் நல்லவர் இல்லையோ சொர்க்கத்தை எங்கே போகிறீங்க? எனவே தான் நான் சொல்லுகிறேன், ஒருவர் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தாதவரை சொர்க்கத்துக்கு போக முடியாது. மனைவியை சந்தோஷப்படுத்தாதவர் அல்லாவை சந்தோஷப்படுத்த முடியாது, ரசூலை சந்தோஷப்படுத்த முடியாது. சரி, இதே போல மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தாதவரை சொர்க்கவாதி ஆக முடியாது. ஜவுதி பற்றி கேட்டார்கள், கணவரை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹுவ ஜன்னத்துக்கி அவு நாருக்கி, உன்னுடைய கணவர் யார் தெரியுமா? உன்னுடைய நரகம் அல்லது உன்னுடைய சொர்க்கம், அவர்தான் உன்னுடைய நரகம் அல்லது அவர்தான் உன்னுடைய சொர்க்கம். நீ அவரை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா நீ சொர்க்கத்துக்கு போற, நீ அவரை கஷ்டப்படுத்தின நீ நரகத்துக்கு போற. ஹுவ ஜ, அது ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி சொல்லல, இந்த வார்த்தை விளங்கணும், அவர் உன்னுடைய சொர்க்கம் அல்லது நரகம், முடிவு பண்ணிக்க, இங்கேயே தெரிஞ்சு போயிடும் உனக்கு சொர்க்கமா நரகமா. அவரை நீ சந்தோஷப்படுத்தி இருந்தால் தாயே, நீ அவரை சந்தோஷப்படுத்தி இருந்தால் சகோதரியே, நீ உன்னுடைய கணவரை சந்தோஷப்படுத்தி இருந்தால் நீ சொர்க்கவாதி என்பதற்கு இந்த உலகத்திலேயே அடையாளம் அது. இல்லை, அவரை வருத்தப்படுத்தி இருந்தால் நீ நரகவாதி என்பதற்கு அதுவும் அடையாளம். இதே போல கணவர் மனைவியை அதிருப்திப்படுத்தி இருந்தால் அதுவும் அப்படித்தான், அதுவே சொர்க்கம் நரக வித்தியாசம் இருந்தது. ஆனா இப்ப கேட்பீங்க, அது எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னா எல்லா காரியம் செய்ய வேண்டியது வருமே, அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் நம்ம கேட்கணும், நாம என்ன நடக்கிறோமோ அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறணும். வீட்டில் இப்ப நடக்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டா தானே சந்தோஷப்படுத்த முடியும்.
அதைத்தான் சொல்றது. முதல்ல சந்தோஷம் தான் எதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுத்தணுங்கிறது உண்மை, ஆனா சந்தோஷம் தான் எது? சந்தோஷம் என்றால் எது? ஐந்து நேர தொழுகையிலே சந்தோஷம் வருகிற மாதிரி கணவர் மனைவி ஆக்கணும், மனைவி கணவர் ஆக்கணும். திக்ரிலே திலாவத்திலே சந்தோஷம் வர்ற மாதிரி ஆக்கணும். அநாகரிகமான, காட்டுப்பிராண்டித்தனமான, கிறுக்குத்தனமான, பைத்தியகாரத்தனமான, பாவமான செயல்கள் வீட்டுக்குள்ள வந்தாலே சந்தோஷம் போயிடணும். கணவர் கொண்டு வந்தா மனைவிக்கு சந்தோஷம் போயிடணும், மனைவி கொண்டு வந்தா கணவருக்கு சந்தோஷம் போயிடணும். அப்படி வீட்டை ஆக்கிட்டால், அப்படி வீட்டை ஆக்கிட்டால் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைமார்கள் ரசூலுல்லாஹ் ஆக்கினாங்க? ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நினைக்கிறேன், ஹஜ்ஜத் பதில சுலஹ் ஹுதைபியாவில் எப்ப அவங்க திரும்பி போக வேண்டியது வந்துச்சு, உம்ரா செய்யாம திரும்பி போக வேண்டியது வந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த குர்பானி அங்க கொடுக்கிற குர்பானி கொண்டு வந்தவங்க நீங்க எல்லாம் அறுத்துருங்க, எஹ்ராம் களைஞ்சிருங்க, மொட்டை அடிச்சிருங்க, திரும்பி போயிடலாம், சுலஹ் செய்தபடி, உடன்படிக்கை செய்தபடி அடுத்த வருஷம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மொட்டை அடிங்கன்னு சொன்னாங்க. எல்லாரே இப்ப ஹஜ்ஜுக்கு போகாம, இப்ப உதாரணமா இப்ப சொல்லுங்க, பம்பாயில போய் ஏதோ ஒரு காரணத்தினால ஹஜ்ஜுக்கு போக முடியாம போச்சு, எல்லாரும் இங்கே எஹ்ராம் கட்டிட்டு போயிருந்தோம் மதராஸ்ல இருந்து பிளைட்ல ஏறி மதுரா பம்பாயில போய் இறக்கி விட்டு நீங்க எல்லாம் எஹ்ராம் அவுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு நம்ம செய்வோமா? எங்க ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல, செய்வோம் அப்படி. இங்க எஹ்ராம் கட்டிட்டோம், இப்ப எஹ்ராம் துணியோட பிளைட்ல ஏறிட்டோம், ஏதோ காரணத்தினால பிளைட் மக்காவுக்கு போல, பம்பாயில இறக்கி விட்டு நீங்க எஹ்ராம் களைஞ்சிட்டு மொட்டையும் அடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. இது என்னங்க ஹஜ் எப்படிங்க ஆக, எப்படி போக சொல்றீங்கன்னு கேட்பா. அதே இதை விட சஹாபாக்கள் தங்களுடைய சொந்த ஊரான மக்காவை விட்டு பிரிந்து வந்து அவர்களுடைய வேதனைக்கு பிறகு, இவ்வளவு பெரிய வேதனைக்கு பிறகு, அதாவது பிலால் ரழியல்லாஹு தஆலா ஜாமத்தில் சொல்லுவாங்களா, அதாவது அபூ ஹுரைரா இவங்களுடைய விஷயமெல்லாம் வருது, நடு ஜாமத்தில் முழிப்பு வந்து சொல்லுவாங்களா, என்னுடைய மக்காவே என்னுடைய காபாவே, என்னுடைய மக்காவே என்னுடைய காபாவே. அவங்களுக்கு அவ்வளவு பிரியம் மக்கா மேலே காபா மேலே அல்லாவுடைய வீடு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மொட்டை அடிங்கன்னு சொன்னாங்க, உங்க பிராணியெல்லாம் அறுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு எஹ்ராம் களைஞ்சிட்டு மதீனாவுக்கு போலான்னு சொன்னாங்க. ஏல மொட்டை அடிங்கன்னு சொன்னா யார் மொட்டை அடிக்க தயார் இல்ல? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஷாராவின் மீது நடக்கிறவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னா அப்படியே நடப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னது அவங்க செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரெண்டு தடவை சொல்லி பார்த்தாங்க, வேற செய்யல. பிறகு ரொம்ப வருத்தத்தோடு அந்த தன்னுடைய கூடாரத்துக்கு போனாங்க. ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நினைக்கிறேன் அவங்க அங்க இருந்தாங்க. அப்ப ஹஜ்ரத் உம்மு ஸலமா பார்த்த உடனே என்ன கேட்டாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும், மன் அவபக்க யா ரசூலல்லாஹ், உங்களை இப்படி கோபப்படுத்தியது யார்? ரொம்ப வருத்தத்தோட கோபத்தோட வர்றாங்க. ஹஜ்ரத் உம்மு ஸலமா கேட்டாங்க, உங்களை இப்படி கோபப்படுத்தியது யார்? அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். நான் சொல்ல ஒன்னு சொல்லல. பிறகு கேட்ட பிறகு சொன்னாங்க, இப்படி சுலுகாயிருச்சு, உடன்படிக்கை ஆயிருச்சு, ஆகினால் நம்ம மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் போலான்னு சொல்றேன், இவ ஒருத்தர் செய்யலேன். ஹஜ்ரத் உம்மு ஸலமா கேளுங்க தாய்மார்களே, பெண்களும் ஆண்களை விட புத்திசாலியா இருக்க முடியும். பெண்களுக்கெல்லாம் புத்தி கம்மின்னு நான் ஒத்துக்கவே இல்லை. பெண்களுக்கு புத்தி கம்மின்னு சொல்றவங்களுக்கு புத்தி கம்மி. இதுவரைக்கும் அவங்க பொம்பளை விளங்கலேன்னு அர்த்தம். தாய்மார்களே நீங்க தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு புத்தி கூட நானும் ஒத்துக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், எழுதி கையெழுத்து போட்டுத்தரோம். ஆனால் அது உபயோகிக்கிற விதம் தான் வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல வரோம். சந்தோஷம் தான் எது, அதை விளங்குறது தான் வித்தியாசம். இப்போ ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே தாங்க தங்களுடைய தங்களுக்கு முடி எடுக்கிறவரை கூப்பிடுங்கள். யோசனை சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு முடி எடுக்கிறவரை கூப்பிடுங்க, நீங்க உட்காருங்க, முதல்ல உங்க முடி எடுக்க சொல்லுங்க, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் பிடிச்சிச்சு இந்த யோசனை. வெளியே போனாங்க, தங்களுடைய ஹஜ்ஜாம் தங்களுக்கு முடி எடுக்க கூப்பிட்டாங்க, தாங்க முடி எடுக்க ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க, எல்லாரும் முடி எடுக்க ஆரம்பிச்சு. ஆனா அவங்கள பழக்கம் இருந்துச்சு, அவங்களே முடி எடுத்துக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து முடி எடுக்கிறதுனாலும் இப்போ அது இங்கே பார்பர் தேடி போகணும் முடி வெட்டுறது, அவங்கள ஒருத்தர் கொடுத்து முடி எடுத்துக்கிற பழக்கம் சாதாரணமாக அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் கொடுத்தே முடி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் முடி எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த கவலையில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், முடி எடுக்கும்போது தோலையும் சேர்த்து சீவராங்க, ரத்தம் வருது. அந்த சீவரவருக்கு நான் சீவரேன்னு தெரியல, ரத்தம் வர்றவருக்கு ரத்தம் வருதுன்னு தெரியல, அவ்வளவு கவலை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி செய்தாங்க. இது யோசனை சொல்லிக் கொடுத்தது யார்? தாய்மார்களை கொஞ்சம் கவனிங்க. தாய் யோசனை சொல்லிக் கொடுத்து ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அதனால மனைவி சொல்ல, மனைவி இப்படி ஆக்குங்கள், மனைவியை நம்முடைய வீட்டில் அப்படி ஆக்கணும். நம்முடைய பொறுப்பு குள்ளுக்கும் ராயின், நீங்கள் மேய்ப்பாளர்கள். என்ன அர்த்தம்? மனைவி எப்படி எப்படி மனைவியை உண்டாக்கணுமோ அப்படி உண்டாக்கி இருக்கணும். மனைவி உண்டாகிட்டால் மனைவி போல குழந்தைகள் உண்டாவாங்க. சொல்ல போனால் குழந்தைகள் இருக்கு, தாய் தந்தையினுடைய கார்பன் காப்பி. ஒரு வீட்டில் அரபி பேசுனா குழந்தை தானா என்ன பேசும்? அரபி பேசும் பேசாதுங்களா? உருது பேசுனா உருது பேசும். அரபு நாட்டில் போய் நம்மளால அஜுக்கு போறவங்க, இந்த பையன் தான் அரபி பேசுறானே.
இங்க பெரியவங்களுக்கே அரபி பேச தெரியல, மதுசால ஓதிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா சின்ன சின்ன பையன்லாம் அரபி பேசுறான். அட, நம்ம ஊர்ல சின்ன சின்ன பையன் எல்லாம் தமிழ் பேசலையா? அரபி வீட்டில் பிறந்தா அரபி பேசுவான், தமிழ் வீட்டில் பிறந்தா தமிழ் பேசுவான், இங்கிலீஷ் வீட்டில் பிறந்தா இங்கிலீஷ் பேசுவான். ஏன்னா அவங்க பேசுறாங்க அதனால. அதே போல தொழுகிற வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தொழுகையாளி ஆவான். தீனின்படி நடக்கிற வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தீன்தாரி ஆவான். அல்லாஹ் ரசூலை பற்றி அடிக்கடி பேசுகிற வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அல்லாஹ் ரசூலை பற்றி அவனும் அடிக்கடி பேசுவான். நம்ம வீட்டில் அல்லாஹ் ரசூலை பத்தி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம நினைக்கிறோம், அப்ப பாப்பா அத்தாவே வாரத்துக்கு ஒரு தடவை என்ன மகன் கொஞ்சம் கூட நினைக்கிறான், வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுவான். அதான் இன்னைக்கு நடக்குது சகோதரர்களே. நாம் அல்லாஹோடைய பேச்ச கேட்டு நடக்காத காரணத்தினால்தான் நம்ம குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்டு நடக்கிறது இல்லை. உண்மை அதுதான். இன்னொரு ரசூலுல்லாஹி தெளிவா சொன்னாங்க, குழந்தைகளை காஃபிர்களாக, முஷ்ரிக்குகளாக, நசாராக்களாக, மஜூசிகளாக ஆக்குவது அந்த குழந்தையினுடைய தாய் தந்தை தான். நசரல பாபவாஹு, தாய் தந்தை தான். யுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிஸானிஹி வயுஹம்மிதானிஹி, யஹூதர்களாக, யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, இதெல்லாம் சேர்த்துக்கணும், காஃபிர்களாக, முஷ்ரிக்குகளாக. இன்னைக்கு பையன் என்னென்ன மாதிரி நடக்கிறான் தெரியுங்களா? இவர் நல்ல தீன்தாரா இருப்பார். இவரை பார்த்தா இவருடைய ட்ரெஸ், இவருடைய நடத்தை, இவருடைய தொழுகை எல்லாம் தீந்தார். ஆனா பையனை கூப்பிட்டு என் பையன் இதுன்னு காமிக்கிறதுக்கு வெக்கப்படுவார், என் பையன் சொல்றதுக்கு வெக்கப்படுவார். என்ன காரணம்? நம்முடைய நானும் நாமும் நம்முடைய மனைவியும் சேர்ந்து குடும்பத்தை, குடும்பத்தில் எது உண்மையான சந்தோஷம் என்பதை விளங்க ஆரம்பித்து விட்டால் பிறகு கணவர் மனைவி சந்தோஷப்படுத்த முடியும், மனைவி கணவரை சந்தோஷப்படுத்த முடியும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்? அதில் குறிப்பா பெண் குழந்தைகளை வளர்க்கும் போது ஆசையினுடைய அடிப்படையில் வளர்க்கவே கூடாது. தாய்மார்களை கொஞ்சம் இது ரொம்ப கவனிக்கணும், பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தையும் சரி. இப்ப நம்ம பழக்கம் என்ன ஆகி போச்சு, பிறந்த அன்னைக்கு முன்ன காலத்துல எல்லாம் 40 நாளுக்கு பிறகுதான் ஏதோ அப்படி வச்சிருந்தாங்க, ஒரு ஏதாவது துணி போடுவாங்க, அது வரைக்கும் அந்த எந்த துணியில சுத்தி வைக்கிறதுங்க, என்ன துணி அதுக்கு பேருங்க, பீ துணி, அதான் கரெக்ட். அந்த துணிக்கு பேரே பீ துணி. வந்தது பீ துணியில, போறது கபன் துணியில, வந்தது பீ துணியில கபன். இதுக்கு இடையில ஆடுற ஆட்டம் பாத்தீங்கண்டா, அடே அப்பா என்ன போல உலகத்தில் உண்டுமா? வந்தது பீத்துணியில, போறது அதுவும் ஒரு பீத்துணி தான். அதுலயும் வந்து அதனாலதான் பள்ளிவாசலுக்குள்ள ஜனாசா வைக்கிறது இல்லை, ஏன்னா என்னமாவது ஒழுதுரும், அதான் வெளியே வச்சு தொழுகிறது. அதுவும் ஒரு பீத்துணி தான், ஆனா கொஞ்சம் நீட்டா இருக்கும், புதுசா இருக்கும், அவ்வளவுதான். இது கொஞ்சம் பழசா இருக்கும். ஆக இந்த ரெண்டு துணியில சுத்தி தான் வர்றோம். அந்த துணியில சுத்தி வந்தா இந்த துணியில சுத்தி போக போறோம். இப்ப இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே பிறந்த மறுநாளே அதுக்கு ஒரு சென்ன சட்டை, இப்பதான் தைக்கிறவங்க தச்சுக்கிட்டே இருக்காங்களா விதவிதமா, அதை தச்சு பிறகு அதுக்கு பவுடர் அடிச்சு, அதுக்கு பூ வச்சு, அதுக்கு பொட்டு வச்சு. இன்னும் குழந்தைக்கு என்னன்னே தெரியாது, இங்க இருந்தே பழக்க ஆரம்பிக்குது. கையில வளைய போட்டு விட்டு மோதிரத்தை போட்டு மாமாட்ட காட்டு, மாமாட்ட காட்டு, குழந்தைய மாமாட்ட காட்டு, மாமா மாமா பார்த்து என்ன செய்ய போறாரு, நன்னிட்டு காட்டு, பேத்திட்ட காட்டு, இடுப்புல இருக்கிறத காட்டு, அதை காட்டு, இதை காட்டு. இப்ப குழந்தை என் கடைசியில் அல்லாட்ட போய் ஆண்டவனே என் வளையல பாருங்க, தொழுகையை பாருன்னு சொல்ல தயார் இல்லை. என்றைக்காவது குழந்தையை தொழுகும் போது 7 வயதான ரசூலுல்லாஹ் தொழுக சொன்னார்களே, என்றைக்காவது நம்ம குழந்தைகளை, அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகளை தொழுக சொல்றது உண்டுமா? ஆண் குழந்தையாவது ஏதோ பள்ளிவாசலுக்கு அத்தாவோட சேர்ந்து போனா போலாம், பெண் குழந்தைகள் வீட்டில் தொழுகிறது சாதாரண பழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாயிருக்கு. பெண் குழந்தைகளை தொழுக சொல்றது பழக்கத்திலே இல்லைங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சில வீடுகளில் பார்த்திருக்கிறோம், பெண் குழந்தைகளை ஃபஜ்ருக்கு எழுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னா, பாவம் புருஷன் வீட்டுக்கு போய் கஷ்டப்படுற பிள்ளை இருக்கட்டும் இங்கே சோமா, இப்படி சொன்னா அப்படியே ஆயிருந்தது, கஷ்டப்பட போகுதுன்னு சொன்னா கஷ்டமா ஆயிருது. இங்க தொழுக பழக்கி இருந்தால் புருஷன் வீட்டுக்கு போய் புருஷனையும் தொழுக சொல்லது, ஏன் சோதனைகளை பழக்க முடியாது? நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலை, ராத்திரி 8 மணியாச்சு 9 மணியாச்சு, சாப்பிட்டோம் இஷா தொழுத உடனே படுத்துறணும், காலையில 4 மணி 4:30 பாங்க சொல்ற நேரம் வந்துச்சா இல்லையா, வீட்டுல எல்லாம் லைட் போட்டு ஒருத்தர் கொடுத்த சந்தோஷம் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிடணும், பகல் மாதிரி ஆயிரணும். 7 மணி 8 மணிக்கு எப்படி வீடு ஆகுதோ அது மாதிரி வீடு 5 மணிக்கு ஆக்குங்க, எல்லாரும் தொழுகிறாங்களா இல்லையா பாருங்க. ஒரே அதாவது இதுக்கு ஒரு நுணுக்கம் இதுதான், வீட்டில் எல்லாரும் தொழுகணும். என்ன செய்யணும்? முதல் விஷயம் சீக்கிரம் படுக்கணும். ராத்திரி 12:30 படுத்துட்டு காலையில் சொல்றாருங்க, ஃபஜ்ருக்கு எந்திரிக்கலான்னு நினைச்சேன், நீ நினைச்ச என்ன மையத்து போயிருமே, அது படுத்தது 12:30 ஃபஜ்ருக்கு எங்க எந்திரிக்க போறாருங்க, 8 மணிக்கு எந்திரிச்சு சொல்றாரு தொழுகணும்னு தான் நினைச்சேன். 12:30 படுத்தா எப்படி தொழுக முடியும்? 2 மணிக்கு படுத்தா எப்படி தொழுக முடியும்? அங்க எழுந்திருக்கிறதானால் எங்க பிடிக்கணும், இங்க பிடிக்கணும். படுக்கிற நேரம் 9 மணிக்கு முந்தி படுத்துறணும். கடை 11 மணிக்கு தானே மூடுற, ஏன் மூடுறீங்க, முந்தி மூடுங்க. மத்தவங்க எல்லாம் மூட மாட்டேங்கிறாங்களே, அதை பத்தி என்ன கவலை, நீங்க செய்து பாருங்க.
இப்ப போட்டி போட்டு போட்டி போட்டு முந்தி எனக்கு தெரியல 9:30 கடை மூடிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு போறேன் ஏதோ ஒரு வேலையா போல 10:30 கடை திறந்திருக்கு. அப்பதான் தீபாவளி முடிஞ்சிருக்கு. மனுஷனுக்கு அப்பாவது ஓய்வு வேணாமா? 10:30 கடை திறந்திருக்கு, அது பக்கத்து கடையும் திறந்திருக்கு. இவர் எப்ப மூடுவார்? அப்பதான் அவர் மூடுவார். அவர் எப்ப மூடுவார்? அப்பதான் இவர் மூடுவார். என்ன ஆகும்? தெரியல சோழர்களே, எல்லாம் ரிஸ்க் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கணும், அது மாதிரி நடக்கணும். ஆகையினால தாய்மார்களே, வீட்டுல சூழ்நிலை உண்டாக்குங்க, தொழுகிற சூழ்நிலை உண்டாக்குங்க, ராத்திரில சீக்கிரம் படுக்க வைங்க. இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு சொன்னா, எல்லாத்த விட பக்கத்து வீடு, அந்த வீடு, இந்த வீடு, பக்கத்து தெருவு எல்லாம் எல்லாம் என்ன இருக்கு? இந்த ஃபித்னாக்கள் நிறைஞ்சிருக்கு. புஸ்தகம் எல்லாம் ஃபித்னா, விளம்பரங்கள் எல்லாம் ஃபித்னா. விளம்பரத்துக்கும் ஃபித்னா தான், விளம்பரமே ஃபித்னா தான். எந்த விளம்பரத்தில் பாருங்க, வெறும் ஆம்பளையோட இருக்காது, அதுல ஒரு பொம்பளை கட்டாயம் வேணும். எந்த புஸ்தகத்தில் பாருங்க, கட்டாயம் வேணும். பெண்கள் ஷைத்தானுடைய அம்புகள் என்று ரசூலுல்லாஹி சொன்னார். அதனாலதான் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்து படிச்சேன், பேயினால ஒரு வேலையை செய்ய முடியலண்டா. பேய் மனுஷனை கெடுக்குது, அந்த பேயினால ஒரு வேலையை செய்ய முடியலண்டா, பொம்பளை அனுப்புறான், அனுப்புதான் பேய். ஒரு பெண் போய் கெடுத்து விட்டு வந்து விடுவார். ஏனென்றால் பெண்ணிலே இயற்கையான அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கிற காரணத்தினால் அவளால் அதை செய்ய முடிகிறது என்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை ஷைத்தானுடைய அம்பு என்று சொன்னார். ஆகினால தாய்மார்களே, நம்முடைய குடும்பத்தை, கணவராகட்டும் மனைவி ஆகட்டும், அது மக்களாகட்டும், அவர்களை எந்த சூழ்நிலையில வளர்த்துமோ அந்த சூழ்நிலையின் மூலமாகத்தான் அவர்கள் எது சந்தோஷம் எது சந்தோஷம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். ஹராமான உணவு சாப்பிட்டால் இது உலகத்திலையும் கெடுதி செய்யும், ஆகரத்திலையும் கெடுதி செய்யும், இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் நாரா, நரகத்துடைய நெருப்பை சாப்பிடுகிறார்கள். அதனால முதல்ல பழக்கும் போதே குழந்தைய பழக்கணும், பிஸ்மில்லா சொல்லு, ஹலாலான்னு பாரு, ஹலாலான்னு சாப்பிடணும், ஹலாலா செய்யணும், ஹலாலா சம்பாதிக்கணும், ஹலாலா ஆடணும், ஹலால் ஹலால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். குழந்தையுடைய மனசுல பதிஞ்சிருந்து நான் ஹலால் தான் சாப்பிடணும். குழந்தை எங்க போனாலும் கேட்கணும், இது ஹலாலா ஹராமான். யாரோ சொல்லுவாங்க, நம்ம ஜமாத்தில் போயிட்டு வந்தவங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருந்தாங்களாம், அந்த நாட்டில் எல்லாரும் கேட்குற பழக்கம் தானே பிள்ளைகளை, நீ என்னவாக போற? முதல்ல சொல்றது ஜனங்க சொல்றது எனக்கு தெரியல, முதல் வந்து என்ன முதலீடு இல்லாத போல இருக்கு, அதனால டாக்டர் ஆகும், அடுத்தது இன்ஜினியர், அப்புறம் அது இது அதாகணும் இதாகணும் குழந்தை பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த மிஸ் கேட்டுச்சான் குழந்தைகள்கிட்ட, நீ என்ன ஆகிறேன்னு? ஒரு குழந்தை சொல்லிச்சு டாக்டர் ஆகிறேன், ஒரு குழந்தை சொல்லிச்சு நான் ராக்கெட்டில் போறேன், ஒரு குழந்தை என்னமோ சொல்லிச்சு. ஒரு குழந்தை எந்திரிச்சு சொல்லிச்சா என்ன ஆகிறேன்னு சொல்லி, நான் சஹாபி ஆகணும். மிஸ்ஸுக்கு விலங்கல என்ன சஹாபி? அப்ப சொன்னாங்க, எங்க வீட்டில் படிக்கிறாங்க, அமல்களின் சிறப்பு இங்கிலீஷில் படிக்கிறாங்க, அதுல சஹாபாக்களை பத்தி வருது, அவங்க எல்லாம் அப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க வருது, அந்த மாதிரி ஆகணும். அந்த மாதிரி விலங்கல அது மறுபடியும் போன் பண்ணி கேட்டாங்க, போனாங்க வந்தாங்க, ஒரு நிகழ்ச்சி உண்மையான நடந்த நிகழ்ச்சி. யாரு அதை நேரில் சொன்னவங்கிட்ட இருந்து கேட்டவங்கிட்ட கேட்டேன், நான் ஏன் நம்ம குழந்தை சஹாபியாகனு சொல்லுமா? நம்ம குழந்தை இப்போ கொஞ்சம் யோசிங்களேன், நம்ம வீட்டில் நம்ம குழந்தை ஒருத்தர் ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்திருந்தார் பந்து, அந்த பந்தில் எழுதி அந்த குழந்தைக்கு பழக்கி கொடுத்திருந்தார், அல்லாஹும் மஹ்தின் நாஸ் ஜமியா, அந்த பந்தில் எழுதியிருக்கு, அல்லாஹும் மஹ்தின் நாஸ் ஜமியா, யாரெல்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்து கொடுப்பாயாக. அந்த பந்தை எடுக்கும் போதெல்லாம் அந்த குழந்தை சொல்ல சொல்லி பழக்கி இருக்கிறார், அந்த குழந்தை எடுத்துட்டு அதை படிக்கும், அது படிக்கதோ இல்லையோ அப்படி சொல்லுது, அல்லாஹும் மஹ்தின் நாஸ் ஜமியான்னு சொல்லு. நம்ம வீட்டில் என்னைக்கு செஞ்சோம்? நாம எவ்வளவு பேசினாலும் சரி, இதெல்லாம் இங்க பேசணுமே தவிர, வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது நாம் அவர்களாக ஆகித்தான் பேசணுமே தவிர, அவர்கள் நாம ஆகி பேச மாட்டார்கள். நாம உள்ள நுழைஞ்ச உடனே நாம என்ன செய்திருவோம்? இந்த சட்ட வெட்டிலாம் அப்படித்தான் இருக்கும், ஆனா மாறிடுவோம். என்னவா மாறிடுவோம்? அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அந்த நிலைமைக்கு நாம மாறிக்கும். அதாவது அறிவின் நிலையை விட்டு ஆசையின் அடிப்படைக்கு போயிடுவோம். வீட்டுல போய் பேசுறதெல்லாம் என்னவா இருக்கும்? நம்ம உள்ள போய் பேசுறதெல்லாம் என்னவா இருக்கும்? போன உடனே இன்னைக்கு போனோம், வந்து ஜுமா தொழுதுட்டு போனோம், போன உடனே இன்னைக்கு ஜுமால அசர்த்து இப்படி பயன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி பேசி கேட்டுருக்கீங்களா தம்பி வீட்டில்? உங்க வீட்டில் அப்படி கேட்டுருக்கீங்களா? இனிமேல் சரி இப்பவும் சரி அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்துச்சு, ஒரு ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு, அதை பத்தி பேசுறது, பிற ஆகரத்தை பத்தி பேசுறது, ஆகரத்தை பத்தி பேசுறது, எனக்கு பல நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வருதான நேரம் இல்லை, ஆகரத்தை பத்தி பேசுறது. எப்பவும் சாதாரண பேச்சில் பாருங்க, தீன்கிறது அசல்ல பயான் பண்றதுக்கு பேர் தீன் இல்லை. பயான் எல்லாரும் பண்ணலாம்,
நான் பயான் பண்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, விட்டா பயான் என்ன விட மூணு பங்கு பண்ணுவாங்க, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பயான் பண்றது வந்து இல்லை, பயான் பண்றது தன் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறத சொல்றது, அது வேற. மாலுமாத் வேற, மாமூலாத் வேற. மாலுமாத் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள், எழுபது நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்தை சொல்றேன். மாமூலாத் செயல், நம்முடைய செயல்பாட்டில் தீன் வரணும். செயல்பாட்டில் தீன் வந்ததுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வீட்டில் சாதாரணமா பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறோம், ஆகரத்தை பத்தி பேசுறோம், ஹலால் ஹராம் பத்தி பேசுறோம், சொர்க்க நரகத்தை பத்தி பேசுறோம், மௌத்தை பத்தி பேசுறோம், வீட்டில் மனைவியோடு படுக்கையில் இருக்கும் போது ஆகரத்தை பத்தி பேசுறோம், சொர்க்க நரகத்தை பத்தி பேசுறோம்னா நாம இப்ப தீன்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அர்த்தம். இது அடையாளம் சகோதரர்களே. இன்னொரு அடையாளம் வெளிப்படையா அடுத்த, அதாவது அதுக்கும் கொஞ்சம் முந்தி உள்ள அடையாளம், சலாம் சொல்றது. வீட்டுக்கு போனோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். உலகத்துல எல்லாருக்கும் சலாம் சொல்லணும், வீட்டுக்கு போனா மட்டும் எப்படிங்க அது போய் சலாம் சொன்னா நல்லாவா இருக்குது? என்னங்க சலாமத்தை பிள்ளைய பார்த்தா அத்தாவை பார்த்தோன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், அத்தா வாலைக்கும் சலாம் சொல்லணும், அல்லது அத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு, அவங்க வாலைக்கும் சலாம் சொல்றாங்க. பிள்ளை வெளியே போகும்போதும் வெளியிருந்து வரும்போதும் அத்தா போது இவர் கணவர் வீட்டுக்கு போகும்போதும் அது மாதிரி மனைவி பார்த்த உடனே முதல்ல சலாம் சொல்லணும், வாலைக்கும் சலாம் சொல்லணும். பாருங்க எந்த வீட்டில் சலாம் இருக்கோ அந்த வீட்டில் சலாமத்து உண்மையிலேயே இருக்கும். நீங்க வேண்டாம் இன்னிலிருந்து, ஏன்னா அவங்க பயான் கேட்டிருக்கிறாங்கல்ல நீ கூட்டிட்டு வந்தவங்களும், அதனால புதுசா சொல்ல வேண்டியது இல்லை. பத்தி அஜய் சொன்ன மாதிரி சலாம் சொல்லிக்கலாமா இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நீங்க என்னத்தை கேட்டு வந்து சலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னு கேட்பாங்க அவங்க. அதனால இப்போ ஒரு லேசுது இந்த நம்ம அஜத் மாதிரிலாம் சேர்ந்த பெண்கள் என்ன இஸ்திமாயுது, அதனால அவங்களும் கேட்டிருக்கிறாங்க. போனோடனே இப்ப சலாம் உண்மையிலேயே சலாம் அலைக்கும் என்ற வார்த்தை இருக்க மனிதர்களுக்கு இடையில ஒரு பாசப்பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி ஒரு பாசப்பிணைப்பை ஏற்படுத்திட்டால் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லி வாலைக்கும் சலாம் சொன்ன பிறகு அந்த சண்டை நிலைமை இருக்காது. ஆகையினால் அது சொல்லணும், பிள்ளை குழந்தைகளை ஆசையின் அடிப்படையில் வளர்க்கக்கூடாது, அறிவின் அடிப்படையில வளர்க்கணும், அல்லாஹ்வுடைய ஹுக்குமின் அடிப்படையில வளர்க்கணும். ஆரம்பத்திலிருந்து செய்யணும், பாவமான காரியங்களின் மீது ஆசை வராமல் என்ன பாதுகாப்பு செய்யணுமோ அது செய்யணும், அனுபவம். பாதுகாப்பு செய்யாம பாவமெல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்ப முடியலையே தவிக்கிறது இருக்குதே, அது புத்திசாலித்தனம் இல்லை. அங்கேனால முன்கூட்டியே செய்யணும். சரி இப்ப நம்மள இப்படி நடந்து வந்துட்டோமே, இப்ப நம்மளாம் ஒரு வெளியில் நடந்து போயிட்டோம், நம்ம குடும்பங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு, எங்க போக கூடாது அங்க போயிருச்சு, இப்ப என்ன செய்யறது? ஆரம்பத்தில் சொல்லி இருந்தா சரி, ஒருத்தர் ஆரம்பத்திலே நடந்திருக்கலாம், இப்ப எல்லாம் விட்டுட்டோம், இப்ப என்ன செய்யறது? இப்போ ஒண்ணு தவறில்லை, கொஞ்சம் யோசிக்கணும் என்ன செய்தா ஆகும். ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிக்கணும் என்ன செய்தா நம்ம குடும்பம் சரியாகும். திடீர்னு போன உடனே வீட்டுக்கு போன உடனே இன்னையில இருந்து மகரிபிலிருந்து எல்லாரும் தொழுகணும், யார் தொழுக மாட்டாங்க, நிச்சயமா தொழுக மாட்டாங்க. இன்னிலிருந்து யார் டிவி பக்கத்திலேயே போக கூடாது, அதை விட்டு நகர்ந்து வர மாட்டாங்க. அப்புறம் என்ன போனா அப்படி பிடிச்சுக்கிட்டா என்ன செய்யறது, அப்படி சொல்லக்கூடாது. பின் என்ன செய்யணும், மெது மெதுவா தாயும் தகப்பனும் சேர்ந்து குழந்தைகளுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு மெது மெதுவா இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி 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 தீன் ஆர்வம் ஊட்டுவதன் மீது தான் வருமே தவிர வெறும் பயமுறுத்தலின் மீது தீன் வராது. பயப்படுத்தி தொழுக சொன்னா, நான் பார்த்திருக்கேன் எத்தனை பையன்களை பார்த்திருக்கிறேன், பயப்படுத்தி தொழுகலைன்னா அடிப்போம் உதப்போம்னு சொன்னா தொழுவான், ஒன்று செஞ்சிருக்க மாட்டான், அவ்வளவுதான். அஜர்த்த அப்படியா சொல்ற, நான் பார்த்துக்கிறேன் உன்னை தொழுவான். தொழுதுகிட்டே என்ன செய்யறான், பின்னாலே இப்படி கை கட்டி இருக்கிறான்ல, அவன் பாக்கெட்ல கை விடுறான், அதுல இருக்க பட்டாணி கடலை எடுத்து ருகூல போகும்போது வாயில போட்டுக்கிறான். இவனை தொழுவி சொல்லி என்ன பிரயோஜனம், பார்த்திருக்கிறேன் உலகத்துல இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு தான் இப்படி ஆயிட்டேன். இவன் பாக்கெட்ல விட்ட பரவாயில்லையா, அவன் பாக்கெட்ல பட்டாணி கடலை இருக்கு, இவன் எடுத்து நிற்கிறான் சின்ன பையனு. ஆனா இப்படி பழகனா பெருசானாலும் அதானே வரும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, குடும்பத்தை பக்குவமா வளர்த்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. மௌத்தொண்டு இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கை இதோடு முடிவதில்லை. சொல்ல போனால் ஆகரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. ஏதோ வந்திருக்கிறோம், எப்போ போவோம் தெரியாது. அதான் நான் சொன்ன பீத்துணியில் வந்தோம், கபன் துணியில் போக போறோம். அதே மாதிரி அதுவும் இதுவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி, ரெண்டு இடத்துல துணிக்கு பேர் மாறிடுது, மூணு இடத்துல ஆளுக்கு பேர் மாறிடுது. ரெண்டு இடத்துல துணிக்கு பேர் மாறுது, ரெண்டு இடத்துல ஆளுக்கு பேர் மாறுது, ரெண்டு இடத்துல குளிக்கிற பேர் மாறுது. குழந்தை பிறந்த உடனே குளிப்பாட்டுறாங்க, மௌத்தான பிறகும் குளிப்பாட்டுறாங்க, இதுவும் குளிப்பாட்டுறதும் அதுவும் குளிப்பாட்டுறதும். இங்கே பீ துணி, அங்கே கவன் துணி. இங்கே இதுக்கு பேர் குழந்தை, பேரே வச்சிருந்தா கூட குழந்தை என்ன செய்யுது தான் கேட்பாங்க. வந்து அவருக்கு அப்துல் காதர் ஜீலானின் பேர் வச்சிருக்கிறோம், வந்தவொன்னு அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்யறாங்கன்னா கேட்பாங்க, குழந்தை நல்லா இருக்கான்னு தான் கேட்பாங்க, அதுக்கு பேர் குழந்தை. சரிங்க, இவர் அல்லாம அப்துல் குத்தூஸ் மௌத்தாயிட்டார்,
ஜனாசா வருதுன்னு சொல்லுவாங்க, அல்லாம வர்றாங்களான்னு கேட்பாங்க. இங்க மையத்தின் பேர் அங்க குழந்தைன்னு பேர், இங்க மையத்தின் பேர் அங்க குழந்தைன்னு பேர், இன்னொரு இடத்துல பேர் மாறுதுங்க. அது ரொம்ப விசேஷமான இடம் தான், ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம். மாப்பிள்ளை மாப்பிள்ளை வந்துட்டாரா, மாப்பிள்ளை போயிட்டாரா, மாப்பிள்ளை உட்கார்ந்தாரா, மாப்பிள்ளை நின்றாரா, மாப்பிள்ளை ஒண்ணுக்கு இருந்தாரா, மாப்பிள்ளை ரெண்டுக்கு இருந்தா, அதாவது அவர் பேரை சொன்னா என்னவா? இந்த கூட இருக்கிற ஆளுகளும் மாப்பிள்ளை கூட போகும்போது இவங்களும் அப்படி ஒரு நட. இனி இந்த கிழவிகள்லாம் சீலை கட்டிட்டு வரும்போது பார்த்தா, அந்த பழைய சீலை காஞ்சிபுரம் சீலை வாங்கினது கட்டிக்கிட்டு இதுகளும் சேர்ந்து ஒரு பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு, அதுகளுக்கு ஒரு நினப்பு, இதுகளுக்கு ஒரு நினப்பு. மாப்பிள்ளைங்கிற பேர்லயே அப்படி ஒரு பந்தா இருக்கு இல்லைங்களா? பேரே சொல்றது இல்லையா இன்னைக்கு அவரை? ஏன் விளங்குறேன் இன்னைக்கு வரைக்கும், ஒரு 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 வாரத்துக்கு பொண்ணு வந்துச்சா, மாப்பிள்ளை வந்துச்சா, பொண்ணு போச்சா, மாப்பிள்ளை இருக்குதா, பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணு மாப்பிள்ளைன்னு அவங்கள ஏத்தி விடுறது. டேய் பின்னால அவதிப்பட போறாங்க. இப்ப கொஞ்சமா ஒரு வாரத்துக்கு அப்படி தூக்கி விட்டு, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதுக்காக இதெல்லாம் பண்ணி அப்படி ஹைரல்லாகத்தல்ல சாய்க்கிற சகோதரர்களே, தாய்மார்களே, உண்மையில் குடும்பத்தை பக்குவமாக வளர்த்திட்டா அதை விட பேரூர் பெரிய காரியம் இல்லை. பக்குவமாக வளர்த்த முயற்சி செய்யுங்க. உங்களுடைய கார்பன் காப்பி, நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அதான் குழந்தைங்க நடக்கும். அதனால் நீங்கள் நடக்கிறது தெளிவாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முயற்சி செய்யுங்க, திடீர்னு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு சலாம்லேருந்து ஆரம்பிங்க, குழந்தைகளை சொல்ல சொல்லுங்க, அவரை தொழுக, அவராது இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் தான் லேசாக்குவான். அதனால் பெண்களுக்குள்ள விதிமுறைகளும் ஆண்களுக்குள்ள விதிமுறை எல்லாரும் அவரவர் நல்லா இருக்கிறதுக்கு